இந்த பதிவு நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலுக்கான பதிவு தான் இது. என்னை பற்றி அவதூறாக பேசி சம்பாதிச்சு அப்படி சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்ட போல, ஐயோ பாவம். அதுக்கு நீ 4 கோவில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாமே, இந்த பொழப்பு எதுக்கு? உனக்கெலாம் நியூஸ் சேனல் எதுக்கு? இதெல்லாம் ஏன் நியூஸ் சேனல் நடத்துகிற? உன்ன மாதிரி ஆட்களால் தான் நியூஸ் சேனலுக்கான மரியாதையே போயிடுச்சு. இறைசக்தியை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும்? இறைசக்தியை பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் சத்தியத்தை போதித்து தர்மத்தின் வழியில் போயிட்டுருக்கேன். நாட்டில் எவ்வளவோ அநீதி நடந்துகிட்ருக்கு, அதையெல்லாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட தைரியம் இல்லை, துப்பு இல்லை. ஏன்னா அவங்கக்கிட்டலாம் பணபலம் இருக்குது, படபலம் இருக்குது. அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு கூட கும்பிடு போட்டுட்டு அநீதிக்கு துணை போயிட்டுருக்கீங்கடா. இங்கே நான் ஒரு தனி பெண்ணாக இருந்து ஆன்மீக சேவை செய்து மக்கள் நலனுக்காகவே தர்மத்தின் வழியில் போயிட்டுருக்கேன். ஆனால் எண்ணெயை போட்டு அவதூறாக பேசி சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்க ஏன் இந்த கேவலமான பொழப்பு? நீ மட்டும் இல்லை, எவன் வந்தாலும் என்னைய அசைக்க முடியாது, அது வேற விஷயம். நான் ஏற்கனவே சொன்னது தான், என்னைய தேடி பக்தியாக வர மக்களுக்கு என்னோட அன்பையும் அருளையும் ஆசையையும் அருள்மலையாக பொழிந்து அவங்களோட குறைகளை பிரச்சனைகளை தீர்த்து அவங்கள குடும்பத்தோடு கொண்டாட்டமாக வாழ வைப்பேன். உன்ன மாதிரி ஆணவம் பிடிச்ச கேவலமான ஜென்மங்களுக்கு ஆக்ரோஷமாக தான் செயல்படுவேன். இனி எவனாவது என்னை பற்றி அவதூற பேசுனா சும்மா விடமாட்டேன், பிச்சிருவேன் பிச்சு. ஒன்று, வந்தால் தர்மத்தின் வழியில் வாங்க, இல்லையா ஒதுங்கி போயிடுங்க, அவ்வளோதான்.